அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலேயே அதிகமாக விருதுகள் வாங்கின ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது சீமான்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மேலும் சீமானுக்கு ஒரு விருதை கூட்டும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு சீமான அதிகமாக பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் வெறும் மனிதருக்கு உண்டான அரசியலை பண்ணல அப்படின்னும், எல்லா உயிர்களுக்கும் உண்டான அரசியலை தான் பண்றாரு அப்படின்னும், சீமான் ஒரு மிக சிறந்த மனிதநேயவாதி அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான அதிகமாக பிடிக்குது. நம்ம எல்லாரும் இந்த பூமியில வாழ்றதுக்கு விலங்குகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வகிக்குது அப்படின்னு சீமான் சொன்ன பிறகுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு. பெரிய பெரிய ஆசிரியர்கள் கற்றுத்தர முடியாத ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்கு எளிதில் கற்றுக் கொடுத்திருக்காரு சீமான். இந்த மாதிரி சுற்றுச்சூழலோட பாதுகாப்புக்காக சீமான் முன்னெடுத்த பல விஷயங்கள்னால தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கு இன்றைய தினம் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது கிடைச்சிருக்கு. சுற்றுச்சூழலோட பாதுகாப்புக்காக சீமான் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பண மரங்களை முதல்ல நட ஆரம்பிச்சது அரசியல்வாதிகள் சீமான் தான். சீமான் அரசியலுக்கு வந்த இந்த 12 ஆண்டு காலங்களாக சுற்றுச்சூழலோட பாதுகாப்புக்கு எவ்வளவு கடினமாக பாடுபட்டாரு அப்படின்றது கருத்தில் கொண்டுதான் சீமானுக்கு இந்த விருது வழங்கிட்டு இருக்காங்க இந்திய கடலோடிகள் நல அமைப்பு. தமிழ்நாட்டோட அரசியல்ல சீமான் ஒரு உயர்ந்த அரசியல் நட்சத்திரமாக ஆன பிறகு சீமானுக்கு ஏகப்பட்ட விருதுகளை கூப்பிட்டு கொடுத்திருந்தாலும் இந்த விருது சீமானுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியலையே சுற்றுச்சூழல் மேல அதிகமாக அக்கறை கொண்ட அரசியல்வாதியா சீமான் அவர்கள் திகழ்றதுனாலதான் இந்த விருது சீமானுக்கு ரொம்பவே பொருத்தமான விருதா காணப்படுது. நிகழ்வு குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் சீமான் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.